அவர்கள் எப்படியாவது நமது மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று பாடுபடுகிறார்கள். நாம் இந்த நிலையிலிருந்து எப்படியாவது இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று போராடுகிறோம். பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக தான் இருக்கு. ஒன்று சொல்ல தோணுது, ஒன்று நாம் இந்த இனக்கூட்டத்தில் பிறந்தது தவறாக இருக்கணும், இல்லை அவங்க நம்மளோடு பிறந்தது தவறாக இருக்கணும், ஏதோ ஒரு நடந்துருச்சு. நம்ம மக்களை பெரியவர்கள் சிறியவர்கள் என்றில்லாது எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு மந்தைகளை அடைக்கிற தொழுவம் போல் அடைத்து வைத்து ஒரு நாள் முழுக்க வைத்து விட்டு 500 ரூபாயை கொடுக்கறது. நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் தேனா 500 ரூபாய் கொடுத்துருங்களேன், ஒரு வேலைக்கும் போகாமல் மக்களுக்கு அதை நிரந்தர வேலையாக்கி விட்டீங்கன்னா இது ஒரு 15 நாளைக்கு கொடுப்பீங்க, அப்புறம் விட்டுட்டு போயிடுவீங்க, இந்த பக்கமே வரமாட்டீங்க. பணத்தை கொடுத்து எப்படி மக்களை பாரவுந்துகளில் அழைத்து கொண்டு வந்து அடைத்து வைக்கிறார்கள் 500-1000 என்று இந்த நியூஸ் தமிழ் செய்தி தமிழ் தொலைக்காட்சியில் தம்பி ராஜேஷ் என்கிறவர் அவருடைய ஒளிப்பதிவாளர் இருவரும் செய்தியை சேகரித்து துணிந்து வெளியிட்டார். ஏன்னால் எத்தனையோ ஊடகங்கள் இருக்குது, அதற்கு அவ்வளவு துணிவு இல்லை, அச்சம் இருக்குது ஆட்சியாளர்களுக்கு, அது அஞ்சுது. ஒரு ஊடகம் என்பது அறம் சார்ந்து இயங்கணும், துணிந்து இருக்கணும். ஒரு நல்ல அரசியலை, ஒரு தூய அரசியலை இந்த நாட்டில் உருவாக்க வேண்டும் என்றது உழைக்கணும். அதுக்கு பேர் தான் செய்தி, அதுக்கு பேர் தான் சேவை. அதை துணிந்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தது. தம்பி ராஜேஷுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அவர் ஒளிப்பதிவாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரை தாக்கியது கொடுஞ்செயல், ஜனநாயக படுகொலை என்றெல்லாம் சொல்ல மாட்டேன், அது ஒரு கொடுங்கோன்மை என்று தான் சொல்லுவேன், கொடுங்கோன்மை. ஆனால் வார்த்தையில் சும்மா கருத்து சுதந்திரம் ஊடக அறம் தர்மம் இதெல்லாம் பேசிட்டு செய்தியை சேகரிக்கிறவனை எதுக்கு தாக்கணும்? அப்ப என்ன வேணாலும் நீங்க செய்வீங்க, அதை வெளியில கொண்டு போயிடக்கூடாது, செய்தி வெளியில தெரிஞ்சிடக்கூடாது. இவர்களுக்கு ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, இவர்களுக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இவர்களுக்கு செயல் அரசியலோ சேவை அரசியலோ கிடையாது, வெறும் செய்தி அரசியல் தான். ஓராண்டில் 100 ஆண்டு சாதனை, என்ன சாதனை, இங்க வா, என்ன சாதனை செஞ்சுட்டாங்க வா, அதற்கு பல கோடி விளம்பரம், அதற்கு எதுக்கு எடுத்தாலும் காசு இல்ல. பள்ளிக்கூடத்தை சீரமை, அதுக்கு காசு இல்ல. என் பங்காளி வடிவில் இருந்த 2 பையன் இப்படி தூக்கி போடுவாங்க, காசு இல்ல, அதுக்கு காசு இல்ல. ஆனால் சமாதி கட்ட காசு இருக்கு, காசு கட்டு கட்டா இருக்கு, பேனா வைக்க காசு இருக்கு, வாக்குக்கு காசு கொடுக்க காசு இருக்கு. 3 ஆண்டு இருக்க போற பதவி, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி, அது ஒன்னத்துக்கும் உதவ போறது இல்ல. அதற்கு இத்தனை கோயில்களை கொட்டி செலவு பண்ணிய அவசியம் என்ன இருக்கு? இவ்வளவு கோடிகளை கொட்டி சேவை செய்ய நீங்க என்ன தேசப்பிதா காந்தியடிகளா இல்ல பெருந்தலைவர் காமராஜரா? 300 கோடி முதலீடு செய்தால் 3000 கோடி திருடலாம் என்ற நம்பிக்கை. அது எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் ஒரு பாட்டு வருது, நமது தாத்தா பட்டுக்கோட்டை எழுதினது, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நீங்க திருந்தலும் இல்லைன்னா ஒரு நாள் அதுக்காக ரொம்ப வருந்தணும், அந்த நிலை உருவாயிரும், அந்த நிலை உருவாயிரும். எனக்கு மக்கள் இப்ப ஓட்டு போடுறானோ இல்லையோ அவன் என்ன சொல்றான் தெரியுமா, அடுத்து நீ தான், அடுத்து நம்ம ஆட்சி தாங்கிறான் வந்துச்சு. அப்ப என்ன நடக்கும்னு எங்களுக்கே தெரியாது, பாத்துக்கிறீங்க. இது ஒரு முறை, என்ன கேட்டா நான் தனிப்பட்ட முறையில் என் மக்கள் கூட்டத்துக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புறேன், இந்த நாட்டை ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லாமல் இது பணநாயக நாடு என்று அறிவித்து விடுங்கள். தேர்தல் நடத்தாதீர்கள், ஏலம் விடுங்கள். ஈரோடு கிழக்கு தேர்தல் ஆணையத்தின் மதிப்பியா, இந்த தொகுதி 100 கோடி, யார் எடுக்கிறான், அதிமுக பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி, எவ்வளவு, 101 கோடிங்க, 101 கோடி. ஏலம் எடுப்பார் கேட்கலாம், ஒரு தரம் எங்க 150 கோடி, பெரிய தரக்காரர் பெரிய பணக்காரர் அவர் 150 கோடி. ஏலத்தை விட்டு போப்பா, நாங்க புலப்பாத்துட்டு போறோம், சும்மா ஒரு டெண்டர் விடு, ஏழை விடு,
அந்த பறக்கும் படைன்னு ஒன்று போட்டிருக்காங்க, அது படுத்து உறங்கும் படை. எங்க மரம் இருக்கோ அங்க வண்டியை நிறுத்திட்டு படுத்துக்கிறது. நான் வந்துகிட்டு இருக்கேன் இங்க பரப்புரைக்கு வந்துகிட்டு இருக்கேன், வண்டி உறங்கட்டும், ஏய் இங்க வாயா, பணம் கொடுக்குறேன், உள்ள இருக்காயா, ஏய் போய். ஏன் காமெடிங்களாயிட்டங்களே இவங்க. சரி, அதுல என்ன தெரியுமில்ல, அவன் என்னை நிறுத்த என் பசங்க கருப்பு சட்டை இருந்தாலும் போட்டுக்கிட்டு கோட் சூட் போட்டு அந்த இது மாதிரி போட்டு சஃபாரியை போட்டு கட கடன்னு பத்து பேர் ஓடியா தான் பாருங்க, ஐயோ இவன் பெரிய சென்ட்ரல் மினிஸ்டர் போல நடந்து விட்டான். உண்மையில உண்மையில நடந்துருச்சு. அவன் அதுக்கப்புறம் பின்வாங்கிட்டான். ஏ கொடுமையா இருக்கு. வண்டியை திறந்தா ஒண்ணும் இல்லைங்க, நகிகை ரெண்டு பெட்டி உள்ள வச்சு விடியா, எடுத்த பெட்டியில் ரெண்டு உள்ள வச்சு விடுப்பேன், செலவு காத்து இல்லையா. நான் கூட என்ன சொல்றேன், நீங்க காலையில் இப்படி வீதி வீதியா போய் வாக்கிறதுக்கு பதிலா அந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்துருங்க, ஆளுக்கு 1500 கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்து அண்ணன் கொடுங்க, தேர்தல் செலவுக்கு சாப்பாடு செலவு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, புரியுதா. இதுல என்ன கொடுமைனா, இப்ப பாருங்க, எங்க எங்க அரபு கல்லூரி முதலீர் முதலியார் முதல்வர் எங்க ஐயா பேசுனாங்க, தம்பி கிறித்தவ இளைஞர் இயக்கத்தின் தலைவர்லாம் பேசுனாங்க. நான் ஒன்று கேட்குறேன் என் மக்கள்கிட்ட, இந்த கிறித்தவர் இஸ்லாமிய மக்கள் எதுக்காக திமுக வாக்கு செலுத்தணும் சொல்லுங்க, ஒரு காரணம் சொல்லுங்க, ஒரு காரணம் சொல்லுங்க. பிஜேபியை வரவிடக்கூடாது, வரவிடக்கூடாது, அவ்வளோதானே, பிஜேபிக்கு போடாத, தட்ஸ் ஆல். திமுகவுக்கு ஏன் போடணும், இஸ்லாமிய கிறித்தவ மக்களுக்கு இவர்கள் செய்த ஒரு நன்மை, ஒரே ஒரு நன்மை, புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்கிறார் இயேசு பெருமான். அவர் பத்த வச்சு விட்ட புரட்சி தீயை நீங்க எச்சி துப்பி அடைச்சு விட்டீல, எங்க அந்த தீ, எங்க அந்த தீ, அந்த தீச்சுடரை அணைய விடாமல் பாதுகாக்கிற புரட்சியாளர்கள் தான் நாம் தமிழர் கட்சியிலே கால்கெடுக்க பயணிக்கிற என் தம்பி தங்கைகள். அவன் நடக்கிறான், சோர்ந்தால் ஒரு கடை வாசலே வீட்டு வாசலே துண்டை விரித்துக் கொண்டு படுக்கிறான், மறுபடியும் எந்திரிச்சு பயணிக்கிறான். ஏனென்றால் அவன் ஏற்றுக்கொண்ட கோட்பாடு அப்படி. எப்படி, பசி என்றால் 10 நாள் கிடப்பேன், பயணம் என்றாலும் 100 நாள் நடப்பேன், அதான் எங்க கோட்பாடு. புரட்சியாளர் செய்வதா எங்களுக்கு கற்பித்திருக்கிறான், ஒட்டிய வயிறு, உறுதியான கால்கள், எளிய சுவை, இதுதான்டா ஒரு புரட்சியாளனுக்கு முதல் தகுதிங்கிறான். பாரு, 2-3 நாளைக்கு அந்த துணியை தோல்ல போட்டு தண்ணி வச்சுட்டு அவனே நடந்து வந்துட்டு இருப்பான். பாரு, இப்படி ஒரு இப்படி ஒரு படையை காட்டுறா தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல் வரலாற்றுல கிடையாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அது அழிவுக்கான காலம். அப்ப என்ன நடக்கும், அநீதி அநீதி இழைக்கும் நீதிபதிகள், பொய்யுரைக்கும் வழக்கறிஞர்கள், துரோகம் செய்யும் அமைச்சர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் காலத்தில் வாழ நேரிட்டால் நீ வரி செலுத்தாதே என்கிறார். வரியை செலுத்தி அவனுக்கு வலிமைப்படுத்தி விட்டுறாதேங்கிறாங்க. நம் வரி செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் வாக்கும் செலுத்தி அவர்களுக்கு வலிமை கொடுத்து விடும். என்னைய விட என்ன உனக்கு பாதுகாப்பு வந்துற போது, சொந்த பிள்ளை என்னை நம்பாம எவனுக்கு நம்பி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்க, என்னை போட்டு வெள்ளவை, உன்னை எத்தனை காலத்துக்கு சிறுபான்மை சிறுபான்மை சொல்லி ஏமாத்திருக்கான், சிந்திக்கிறியா இல்லையா, படிக்கிறீல்ல, எப்படி நீ சிறுபான்மையான, ஏ ஆக சிறுபான்மையா, ஐயா ஸ்டாலின் தாப்பா, அவர் குடும்பம் தான், எம்ஜிஆர் சிறுபான்மை, ஜெயலலிதா சிறுபான்மை, கருணாநிதி ஜெயல் சிறுபான்மை, நீ அவர் சிறுபான்மை மக்களின் தலைவன். ஆமா, அவர் சிறுபான்மை மக்களின் தலைவர் தான், அவரே சிறுபான்மை தானே. உலகத்துல எங்கேடா சாதி மதத்தை வச்சு இனத்தை அடையாளங்கண்டா, யார பிரிச்சது, மனிதரை எவன் அடையாளங்கண்டா, அப்படி மொழி இனம்தான் அடையாளம், மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள், உலகம் முறாதான், உலகம் முறா இதான் வரலாறு. ஆனா இந்த நிலத்துல உன்னை சிறுபான்மை எப்படி நீ நம்பின, ஏய் அவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவனும் இந்த நாட்டின் குடிமகன், நீனும் இந்த நாட்டின் குடிமகன், அவனும் வரி செலுத்துறா, நீனும் வரி செலுத்துறா, அவனும் வாக்கு செலுத்துறா, நீனும் வாக்கு செலுத்துறா. இஸ்லாமிய கிறித்தவர் வாக்கு வேண்டாம் என்று எண்ணுகிற பாரதிய ஜனதா, இஸ்லாமிய கிறித்தவ மக்களின் வரி வேண்டாம். நல்ல ஆண்மகன் சொல்லு பாப்போம், சொல்லு பாப்போம், அஞ்சிர அஞ்சிர கோளைய அஞ்சிர, நீ வேற வேற நாட்டில் வாழ்ற, வேற கிரகத்தில் வாழ்ற, இது ஒன்னாடு, இது ஒன்னிலம், உனக்கு இல்லாத உரிமை எவனுக்கு உண்டு, எதுக்கு அஞ்சிர, எதுக்கு பயப்படுற, அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்கிறார் எங்கள் உயிர் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள்.
சும்மா அவன் பூச்சாண்டி காட்டுறானா, நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு. என்ன வீட்டு வாசல் அப்படி வெல்கம் ப்ராடக்ட் தானே சென்ட்ரி மாதிரி நிப்பியா? என்ன பாதுகாக்கிற? என்ன பாதுகாக்கிற?